ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் இந்த ட்ரிங்கை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்து பாருங்க. சர்க்கரை நோயை பத்தி கவலையே பட வேண்டாம். அதி வேகமா பரவிக்கிட்டு இருக்க சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய எளிமையான இயற்கையான ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சின்ன வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெமடியால எந்தவித பக்க விளைவுகளுமே கிடையாது. ஸோ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த ரெமடியை தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த ரெமடிக்காக ரெண்டு பொருட்கள் தான் பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் வந்து புதினா இலை, ரெண்டாவது பட்டை, அதாவது நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த பட்டை. யாருக்கெல்லாம் டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது. ஏன்னா புதினா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும், நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும். நம்ம பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கிறதுக்கு புதினா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அஜீரணம், கேஸ், அசிடிட்டி பிரச்சனையையும் குறைக்கும். நம்ம வாயில ஏற்படுற துர்வாசனை பிரச்சனையையும் சரி பண்ணும். பட்டை நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை அதிகப்படுத்துது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுது. இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம நார்மலா குடிக்கிற தண்ணியை சேர்த்திருக்கேன். அடுத்ததா இதுல 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்திருக்கேன். இதுல சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா தூசி அழுக்குகள் இல்லாம தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோட புதினாவை சேர்த்திடலாம். குழந்தைங்க பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டைஜஷன் ஆகாத டயத்துல இந்த மாதிரி புதினா வாட்டர், புதினா கஷாயத்தை தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததா இதுல 1 இன்ச் அளவுக்கு சின்னமன், அதாவது பட்டையை சேர்த்துக்கலாம். பட்டை ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. நீரிழிவு நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த பட்டைக்கு இருக்குது. இது இன்சுலின் அளவை அதிகப்படுத்தும். இந்த ட்ரிங்கை லோ ஃபிளேம்ல வச்சு 5 to 6 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணலாம். அதாவது நம்ம 2 கிளாஸ் ஊத்திருக்கோம் இல்லையா, 1 கிளாஸா வத்துற வரைக்கும் பாயில் பண்ணணும். இப்ப பாருங்க தண்ணி நல்லா பாயில் ஆயிருச்சு. நம்ம புதினா இலையில பட்டையில இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில கலந்துருச்சு. தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இது கூட நீங்க தேனோ வெல்லமோ எதையுமே கலக்க கூடாது. இந்த ட்ரிங்கை நீங்க எந்த டைம்ல எடுத்துக்கணும்னா தினமும் காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற நச்ச கிருமிகளை வெளியில அனுப்புறதுக்கு, மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி நம்ம சுகர் லெவலை, அதாவது சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிங்கை வெறும் வயித்துல குடிச்சதுக்கு அப்புறமா டெய்லி 10 to 20 நிமிஷத்துக்கு கண்டிப்பா வாக்கிங் போகணும். இந்த ஹோம் ரெமடியை நீங்க எடுத்துக்கிறப்போ டீ காஃபிக்கு பதிலா இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. அவ்வளவு அற்புதமான ட்ரிங்க் இது. பிளட்ல சுகர் அளவை நார்மல்ல கொண்டு வந்துடும். தொடர்ந்து 10 to 20 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோம் ரெமடியை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.